Hello friends, welcome to TNPSC Mithrodhayam. In the video, nama 6th Tamil iyal 3 paakalam. Iyal 1 2 idu playlist la add panirka, check panikonga. In the iyal 3 la enna enna paaka porana, seyil pagudiyila irundhu arivial aathichoodi, arivialal aalvom, urainadai ulagathila kaniyanin nanban Abdul Kalamudan நேர்காணல் சர் சி விராமன் இவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த இயல் 3 வர இலக்கணம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸோ அதை தனியாக ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். இயல் 3 எந்திர உலகம் செய்யுள் பகுதி, அதில் ஃபஸ்ட்டாக அறிவியல் ஆத்திச்சூடியை பற்றி பார்க்கலாம். ஆத்திச்சூடினா அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை எழுதியவர் பாரதியார். புதிய ஆத்திச்சூடினா அதில் காலத்திற்கேற்ற அறிவுரைகளை பாரதியார் கூறியிருக்காரு. அடுத்து அறிவியல் ஆத்திச்சூடி, நெல்லை சு முத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அறிவியல் ஆத்திச்சூடி இதுவுமே பார்த்திங்கன்னா ஆள்ருந்து அவ்வரைக்கும் அகர வரிசைப்படி வந்திருக்கு. அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர் நெல்லை சு முத்து. இதில் இவர் அறிவியல் கருத்துக்களை வச்சு அறிவுரை கூறியிருப்பார். இதில் லைன்ஸை வச்சும் கேட்கலாம், இல்லை ஆத்திச்சூடி எழுதினது புதிய ஆத்திச்சூடி எழுதியது, இல்லை அறிவியல் ஆத்திச்சூடி, இந்த மூணை வச்சும் பொறுத்துக மாதிரியும் கேட்கலாம். அடுத்து சொல்லும் பொருளும், இயன்றவரைனா முடிந்தவரை, ஒருமித்து ஒன்றுபட்டு, ஔடதம் மருந்து, ஔடதம்னா மருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் குறிப்பு நெல்லை சு முத்து அவர்கள், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றவர் தான் இந்த நெல்லை சூமுத்து அவர்கள். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். இவர் பணியாற்றிய இடங்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். இதில் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் யாரை தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர்னு பாராட்டினாரு அப்படின்னு கேட்கலாம். ஸோ நெல்லை சு முத்து அவர்களை. இவர் அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடு என்னும் நூலின் ஒரு பகுதி இங்கு நாம் இப்போ பார்த்தது. இதில் பின்னாடி புக் பேக் க்வெஷ்சன்ஸ் இருக்கு. உடல் நோய்க்கு டேஸ் தேவை, ஔடதம் இனிப்பு உணவு உடை. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, அதாவது மருந்து தான் தேவை. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு, ஒருமித்து மாறுபட்டு தனித்து பகைத்து. ஒருமித்து விளையாடு, அதாவது ஒன்றுபட்டு விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் அரி, கண்டு கூட்டல் அரி, கண்ட கூட்டல் அரி, கண் கூட்டல் டரி, கண்டு கூட்டல் அரி, கண்டறி. ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற, ஓய் கூட்டல் அற, ஓய் கூட்டல் வர, ஓய்வு கூட்டல் வர, ஓய்வர ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று, ஏன் என்று, ஏன் நின்று, ஏன் நன்று, ஏன் கூட்டல் என்று, ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம், ஔடதம் ஆம், ஔடதாம், ஔடத ஆம், ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதமாம். எதிர்ச்சொற்களை பொறுத்துக, அணுகு ஐயம் ஊக்கம் உண்மை, அந்த சைடு தெளிவு சோர்வு பொய்மை விலகு. ஒரு 5 seconds நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அணுகு எதிர்ச்சொல் விலகு,
ஐயம், ஐயம்னா டவுட், இதுக்கு எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம், எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை, ஆப்போசிட் பொய்மை. செய்யுள் பகுதி ரெண்டாவது, அறிவியலால் ஆள்வோம். அதில் கொடுத்துருக்கிற பாடல் நமக்கு சிலபஸில் வராது, அதுக்கு கீழே பாரதியார் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அந்த மட்டும் நாம் பார்ப்போம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். எழுதியவர் பாரதியார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான், உழைக்கின்றான், உரைகின்றான், உரைக்கின்றான். ஆப்ஷன் ஆள இருக்க உரைக்கின்றான். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழமான கூட்டல் கடல், ஆள் கூட்டல் கடல், ஆழ கூட்டல் கடல், ஆழம் கூட்டல் கடல். ஆழக்கடல் பிரிச்சோன்னா ஆழம் கூட்டல் கடல். நீளம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீளம் வான், நீளம் வான், நீலவான், நீலவ வான். நீளம் கூட்டல் வான், நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும், இல்லா இயங்கும், இல்லாதியங்கும், இல்லதியங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாதியங்கும். ஓகே, செய்யுள் பகுதி முடிஞ்சது. அடுத்து உரைநடை, கணியனின் நண்பன். இதில் நாம் ரோபோவை பற்றி பார்க்க போகிறோம். ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபெக். இவர் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். 1920 தான் எழுதிய நாடகம் ஒன்றில் தான் ரோபோங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ரோபோங்கிற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் தானியங்கின்னு சொல்லப்படுது. அடுத்து சதுரங்க போட்டி விளையாடிய ரோபோவை பற்றி பார்க்கலாம். 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரோவ் என்பவர் கலந்துக்கிறாரு. அதில் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர், அவருடன் போட்டியிட்டது. அந்த போட்டியில் டீப் ப்ளூ, அதாவது அந்த ஐபிஎம் உருவாக்கின மீத்திறன் கணினி தான் வெற்றி வாகை சூடியது. அடுத்து ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாட்டை பற்றி பார்க்கலாம். உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தையும் சோஃபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. அடுத்து தானியங்கினா என்னன்னு பார்க்கலாம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர்களைப் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுட்பமாக சிந்தித்து அறிவது நூலறிவு, நுண்ணறிவு, சிற்றறிவு, பட்டறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் கணினி, தானியங்கி, அலைபேசி, தொலைக்காட்சி. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின் கூட்டல் ரிருந்த, நின்று கூட்டல் இருந்த, நின்றி கூட்டல் இருந்த, நின்றி கூட்டல் ருந்த. நின்றிருந்த பிரித்து எழுதுனா நின்று கூட்டல் இருந்த.
அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அவ்வு கூட்டல் ருவம், ஆ கூட்டல் உருவம், அவ் கூட்டல் உருவம், ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் பிரித்து எழுதுனா ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவம் துறை, மருத்துவ துறை, மருந்து துறை, மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை சேர்த்து எழுதுனா மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதனை இலக்க, செய இலக்க, செயல் இலக்க, செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் போக்குதல், தள்ளுதல், அழித்தல், சேர்த்தல். நீக்குதலுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது, சிறிது, பெரிது, பரிது. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியாங்கிற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அடுத்து உரைநடை. ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் அவர்களுடன் நேர்காணல். அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? தமிழ்ல திருக்குறள். அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு பலி சேர்த்ததாக அவர் கூறும் திருக்குறள் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண். அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த மற்றொரு புத்தகம் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூல். இந்த நூலை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக கூறுகிறார். அப்துல் கலாம் அவர்களின் முக்கிய கண்டுபிடிப்பு போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டார். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவா 3 கிலோ எடைக்கு பதிலாக வெறும் 300 கிராம் எடையில் செயற்கை கால்களை உருவாக்கினார். யாருக்காகனா, போலியோவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக. அப்துல் கலாம் அவர்கள் சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதினார்? உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி, எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன், அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணி, நவீன மருந்துகளிலும் பாரம்பரிய மருத்துவ முறைகளிலும் வளர்ச்சி, பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அதுக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன பதில், 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன். 1. 1000 வருடங்களுக்கு முன்பு நாளந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். அடுத்து அனைத்து இயற்கைகளும் தீர்ந்து போயிருக்கும், ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோள்களில் மனித இனம் குடியேறியிருக்கும். அடுத்து சர்சிவிராமன் அவர்கள். 1921 மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் வழியே இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அந்த வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பியவுடன் பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது.
அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28 நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன் அவர்கள். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. அடுத்து கலைச்சொல் அறிவோம். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை கண்டறினு கேட்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி, சேட்டலைட் செயற்கைக்கோள், இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. இந்த வீடியோவில் நாம் இயல் 3 இருந்து செய்யுள் பகுதியும் உரைநடையும் பார்த்தாச்சு. இலக்கணம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி மித்ரோதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.